அனுசரணை வழங்குவோர். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். எவ்வாறான செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது என்பதை அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில், இனவாத அரசியலுக்கு இனிமேல் இடமில்லை, அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவது எமது நோக்கமல்ல, பாராளுமன்றத்தில் நேற்று அறிவித்தார் ஜனாதிபதி அனுர. நாட்டில் இனிமேல் இனவாத அரசியலுக்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி புகைப்படத்தோடு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்று தொடர்ந்தும் கடும் மழை, 610 குடும்பங்கள் பாதிப்பு, 20 வீடுகளின் பகுதியளவில் சேதம் என்கின்றவாறும், யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் 610 குடும்பங்களைச் சேர்ந்த 2294 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 20 வீடுகளும் பகுதிய அளவில் சேதம் அடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிநிதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது ஈழ நாட்டு பத்திரிகையில். தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், தமிழர்களுக்கான தீர்வு குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை அனுர, இந்திய தூதுவரிடம் எடுத்துரைத்த தமிழரசு என்கின்ற வாரொரு செய்தி. டக்ளஸுக்கு பிடியானை, காசோலை மோசடி வழக்கொன்றில் சாட்சியம் அளிக்க தவறிய முன்னாள் அமைச்சர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்கின்ற வாரொரு செய்தி. வடக்கு ஆளுநர் தலைமையில் இன்று காலை அவசர கூட்டம், அனர்த்த நிலை குறித்து ஆராய்வதற்கு முடிவு என்கின்ற வாரம் ஒரு செய்தி. ஜனாதிபதியை சந்திப்பதற்கு தமிழரசு எம்பிக்கள் தீர்மானம், வடக்கு மக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை, ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி. தமிழரசு கட்சியின் பேச்சாளராக ஸ்ரீ நேஷன் என்கின்ற வார ஒரு செய்தி. 29 பிரதி அமைச்சர்கள் சத்திய பிரமாணம், மாவீரர் வாரம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த மாவீரர்களின் நினைவேந்து மாவீரர் வாரம் நேற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாவீரர் துயிலும் இல்லங்களில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. தமிழர்கள் அதிகமாக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தேசமெங்கும் வருடந்தோறும் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது என்கின்ற வாரம் இந்த செய்தி புகைப்படத்தோடு காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழ நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு என்கின்ற வார புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து அடம் பிடித்த அர்ஜுனா எம்பி என்கின்ற வார ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமானது. அதற்கு முன்னதாகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்குள் பிரவேசித்தனர். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா சபைக்குள் எதிர்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். இதனை அடுத்து எதிர்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் இருந்து எழுந்திருக்குமாறு பணியாளர்கள் கூற, அப்படி எங்கே எழுதியுள்ளது என வைத்தியர் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார் என்கின்ற ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. தொழுநோயாளர்களை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு செயற்பாடுகள் முக்கியம். தாய் சேய் மரணம் குறித்து உரிய விசாரணை வேண்டும், சுகாதார அமைச்சருக்கு ரிஷாத் கடிதம். மன்னார் பொது மருத்துவமனையில் தாய் சேய் உயிரிழந்தமை தொடர்பில் பகிரங்கமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ரிஷாத் பதியூன் சுகாதார அமைச்சரின் நலிந்த ஜெயதிஸ்தவுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் சேய் மரணங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய இந்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். குறித்த தாய் மூச்சு திணறல் உட்பட்ட சில உபாதைகளுக்கு உள்ளாகியமை தொடர்பில் அவரது உறவினர்கள் அங்கு கடமையில் இருந்தவர்களுக்கு சுட்டிக்காட்டி அவற்றை புறம் தள்ளி சாதாரணமாக பேற்று பிரிவில் சேர்த்துள்ளனர். இதன்போது அந்த தாய் மிகவும் கஷ்டமான நிலையிலே காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மீண்டும் அவரது உறவினர்கள் மருத்துவர்கள் தாதியர்களிடம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை எனவும், இதன் காரணமாக தாயின் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் சாட்டப்பட்டுள்ளது. மன்னார் மருத்துவமனையில் அனைத்து வசதிகள் இருந்து மலச்சிய போக்கு காரணமாகவே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. குறித்த பெண்ணின் சிசுவும் உயிரிழந்தமைக்கு இந்த
குறித்த பெண்ணின் சிசுவும் உயிரிழந்தமைக்கு இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டும். இதற்கு முன்னரும் இதே மருத்துவமனையில் சிந்துஜா என்ற இளம் தாய் மரணமடைந்த தொடர்பிலும் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் நீதிமன்றம் சென்றுள்ளது. எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் ஏன் இடம்பெறுகின்றன என சுகாதார அமைச்சர் மட்டத்தின் விசாரணைகளுக்கு குற்றவாளிகளாக காணப்படுவோரை தண்டிக்க வேண்டியது அவசியம் என ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். இந்திய மீனவர் நால்வருக்கு யாழில் சிறை தண்டனை, 12 பேர் நிபந்தனையுடன் விடுவிப்பு. பருத்தி துறையிலும் 12 பேர் விடுவிப்பு, தாக்குதல் நடத்தியதால் விளக்கமறியலில். யாழ்ப்பாணத்தில் புதிதாக மீன்பிடி வேன் அமைத்தல் தொடர்பில் கலந்துரையாடல். ஒடுக்குமுறையற்ற கல்வியை நாம் உறுதி செய்ய வேண்டும், பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை சிறுவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் கண் குறைபாடுகள் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. 160 கிலோ ஐஸ் மற்றும் 60 கிலோ ஹெரோயினுடன் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் அறிவிப்பின் பின்னர் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதிக்கு எதிராக மனு. துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. பிள்ளையாரிடம் வாக்குமூலம். அரிசி இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம். 2 பேரை கொன்றவருக்கு மரண தண்டனை உறுதி. மாணவிகளை இலக்கு வைத்து நிர்வாண புகைப்படம் மோசடி. பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாண புகைப்படங்களாக வடிவமைத்த மாணவிகளை அச்சுறுத்தி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமிழபெல தெரிவித்துள்ளார். அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், பொது தேர்தலில் தோற்று தெருவுக்கு வந்தது மகிழ்ச்சி கூறுகிறார் ஹரின் பெனானோ என்கிறவாறு ஒரு செய்தி. தேசிய பட்டியல் எம்பிக்களின் விவரம் சில கட்சிகள் இதுவரை வழங்கவில்லை. இலத்திரனியல் விசாவில் தென்கொரியாவுக்கு பணியாளர்களை அனுப்புவது குறித்து ஆராய்வு. தேசிய பட்டியல் நியமனங்களில் சட்டவிரோத ஒப்பந்தங்கள் இல்லை, புதிய ஜனநாயக முன்னணி செயலாளர் தெரிவிப்பு. மாத்தளை வைத்தியசாலையில் போலி வைத்தியர் சிக்கினார். வெற்றிலை சிகரெட் இலஞ்சம் வாங்கி 2 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருளுடன் இந்திய பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் சம்பிரதாய அரசியல் தோல்வி, சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு. புதிய சபாநாயகர் பாரபட்சமின்றி நடந்து கொள்வார் என நம்புகிறோம், சபையில் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதத்தின் முதல் 17 நாட்களில் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை, அதாவது அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை என்கின்றவாறு ஒரு செய்தி. இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தை சுமூகமாக தீர்க்க விரும்புகிறேன், அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். பெரும் வருமானம் பெற்ற இலங்கை மின்சார சபை, மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அமைச்சு பதவி அவசியமில்லை, நாமல் கருணாந்திர MP தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. கிழக்கு மக்களை மேம்படுத்த ₹8 மில்லியன் நன்கொடை ஆளுநருடன் வழங்கினார் சீனா தூதுவர் என்கின்றவாறு ஒரு செய்தி. 70 மாணவர்களுக்கு இலவசமாக கற்றல் உபகரணங்கள் வழங்கல். பழைய மாணவர்களால் பாடசாலைக்கு உதவி என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி. மட்டக்களப்பு கலவென்கேணியில் 100 குடும்பங்களுக்கு சீனா உதவி என்கின்ற வாரம் ஒரு செய்தி. அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், உலக செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. சட்ட திருத்தத்துக்கு எதிராக நியூசிலாந்தில் போராட்டம். பழங்குடியின மக்களுக்காக பாராளுமன்றம் முடக்கம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் சிரியாவில் 36 பேர் பலியாகினர். இருக்கு தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்தனர். ரஷ்ய தாக்குதல் எச்சரிக்கை, அமெரிக்க தூதரகம் மூடல். படையினர் பயங்கரவாதிகள் நஜீரியாவில் நேரடி மோதல். 50 பயங்கரவாதிகள் பலியேடு, படையினர் கடத்தப்பட்டுள்ளனர் என்கின்ற வாரவு செய்தி. கருத்து கணிப்பில் நம்பிக்கை இல்லை, காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஆசியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இன நெருக்கடி தீர்வு காண்பதை தாமதிப்பதற்கு அரசாங்கம் எந்த காரணத்தையும் கூற முடியாது, கலாநிதி ஜெஹான் பெராரோ என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம். அவ்வாறான செய்திகள் காணப்படுகிறது என்று, புதிய பாராளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வு எளிமையான முறையில் அணிவகுப்பு மரியாதை இடம்பெறவில்லை. நாட்டின் 10வது பாராளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அறிவுறுத்தலின் பேரில் மிக எளிமையான முறையில் நேற்று முற்பகல் இடம்பெற்றது என்கின்ற வாரம் ஒரு செய்தி.
குழுக்களின் பிரதி தலைவராக ஹேமாலி வீரசேகர நியமனம் என்கின்றவாறு புகைப்படத்தோட ஒரு செய்தி. நாணய நிதியம் மூன்றாவது மீளாய்வு பிப்ரவரி நடுப்பகுதிக்குள் நிறைவு. மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் நம்பிக்கை என்கின்றவாறும் ஒரு செய்தி. சர்ச்சைக்கு மத்தியில் சபை அமர்வில் ரவி. தாய்சேய் மரணம் குறித்து விசாரிக்க சுகாதார அமைச்சு குழு மன்னாருக்கு வருகை என்கின்றவாறு ஒரு செய்தி. பலத்த பாதுகாப்புடன் பருத்தித்துறை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கஞ்சிப்பானை இம்ரானின் சகா என்கின்றவாறு ஒரு செய்தி. அடுத்த அமர்வு December 3 என்கின்றவாறும் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்தியாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் எண்ணெய் அனைத்து சுலபமாக நீக்குகிறது. வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, இனவாத மதவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்க மாட்டோம் கொள்கை பிரகடன உரையில் அனுரர். இனவாத மதவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். யாழில் அடைமலை 610 குடும்பங்கள் பாதிப்பு, 20 வீடுகள் பகுதியளவில் சேதம். யாழில் நேற்று தொடர்ச்சியாக பெய்த அடைமலை காரணமாக 610 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 20 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன என்று புகைப்படம் தாங்கிய செய்திகள் நேற்றைய மழை மற்றும் வெள்ளப்பெருக்கை பற்றி வெளியாகி இருக்கிறது. துயிலும் இல்லங்களில் மாவீரர் வார நினைவேந்தல் என்ற செய்திகளும், பாராளுமன்றத்தின் முதல் நாளே சர்ச்சையை கிளப்பிய மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு, மழைக்கு வாய்ப்பு என்ற செய்தியும், பருவகால மழை ஆளுநர் தலைமையில் இன்று கலந்துரையாடல். தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு, இந்தியாவின் நிலைப்பாடு என்ன, இந்திய உயர்ஸ்தானிகளுடன் தமிழரசு கட்சி எம்பிக்கள் கலந்துரையாடல் என்ற செய்தியும், இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நடவடிக்கை, கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வட்டுக்கோட்டையில் மோட்டார் சைக்கிள் விபத்து, குடும்பஸ்தர் மரணம், இஸ்ரேலிய பிரதமருக்கு பிடியானை, அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும், ஜனாதிபதி அனுரர் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால், 10வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வின் சில காட்சிகள் என்று புகைப்படம் தாங்கிய செய்திகள் காணப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸிற்கு பிடியானை. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் பசன் அமரசேன பிடியானை பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார். குறித்த பிடியானை நேற்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளவத்தையைச் சேர்ந்த வர்த்தகரிடம் 2 கோடி ரூபாய் பெறுமதியான காசோலைகளை வழங்கி மோசடி செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய சபாநாயகராக அசோக சபுமல் ரன்வல என்ற செய்தியும், பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக சபுமல் ரன்வல ஏகமனதாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கண் குறைபாடுகள், சிறுவர்களிடையே அதிகரிப்பு, கண் வைத்திய நிபுணர். இளத்திரணிகள் திரைப்பாவனையினால் சிறுவர்கள் மத்தியில் கண் குறைபாடுகள் அதிகரித்து வருவதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் கண் வைத்திய நிபுணர் வைத்தியர் அனுஷா தன்னே கும்ர தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசா, 10வது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஏற்றுக்கொள்வதாக நேற்று பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அறிவித்திருந்தார். பாராளுமன்ற அடுத்த அமர்வு December 3 பிரதி சபாநாயகராக முகமது ரிஸ்விஸ் அலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்த்தால், தேசிய மட்டத்தில் சாம்பியன் அனமகாயனா மகளிர் அணி. இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான உதைபந்தாட்ட சம்மேளத்தினால் நடத்தப்பட்ட 16 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான உதைப்பந்தாட்டத்தில் தெல்லிப்பளை மகாயனா கல்லூரி அணி சாம்பியன் ஆனது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி விளையாட்டு செய்திகளுக்கு இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக பைடனின் அதிரடி தீர்மானம், உக்ரைனுக்கு கன்னிவெடிகளை வழங்க அமெரிக்கா முடிவு, வடகொரியாவுக்கு பரிசாக விலங்குகளை வழங்கிய ரஷ்யா என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்த்தால், வடமாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வழிவடக்கு பண்பாட்டு பெருவிழா நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், மீன்பிடி வான் புனரமைத்தல் தொடர்பிலான கலந்துரையாடல், 12 இந்திய மீனவர்கள் நிபந்தனைகளுடன் விடுதலை என்ற செய்தியும் காணப்படுகிறது.
பாதாள குழு சந்தேக நபரின் விளக்கமறியலை நீடிக்க உத்தரவிட்ட மன்று என்ற செய்தியும், தொடர்ச்சியாக இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களை நிறுத்தக் கோரி ஜனாதிபதிக்கு கையெழுத்து மடல். இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்த கோரி கையெழுத்திடப்பட்ட தபால் அட்டைகள் நேற்று ஜனாதிபதிக்கு முல்லைத்தீவு மக்களால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழில் தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் சிசிடிவியில் அடையாளம். யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக முகக்கவசம் அணிந்து திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவரை போலீசார் சிசிடிவி கேமரா மூலம் அடையாளம் கண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதிகளில் இரவு வேளையில் தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை இவ்வாறு சிசிடிவி கேமரா மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறார். சைவ பரிபாலன சபை நடத்தும் நாவலர் பெருவிழா நாளை என்ற செய்தியும், தொடர்ச்சியாக வலம்புரி நாளினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு பொது கட்டமைப்பு தேவை என்ற ஆசிரியர் தலையங்கமும், வடக்கில் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும், அரசியல் கைதிகள் தொடர்பிலான பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும், தேசிய மக்கள் சக்தியின் எம்பி சதுரங்க அபேசிங்க கருத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு, துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும், இலங்கையில் குவியும் இந்திய சுற்றுலாவிகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திக்குள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட செயலமர்வு, பொருத்தமான சலுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஹிருணி தெரிவிப்பு. தேவையான மற்றும் பொருத்தமான சலுகைகள் பெற்றுக்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணி விஜயசிங்கே தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வலம்புரி நாளினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்த்தால், இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன். இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் 1வது அமர்வு நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு நேற்று பாராளுமன்ற நூலக கட்டடத்தில் கூடியது. தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் கட்சியின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களை சிவஞானம் ஸ்ரீதரன் முன்மொழிந்ததுடன் சண்முகம் குகதாசன் அவர்கள் வழிமொழிந்திருந்தார் என்ற செய்தியோடு வலம்புரி நாளிதழ் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகள் இவையாகத்தான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு இணைந்திருப்போம். தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வடமாகாணத்தில் வெள்ளப்போரிடர், நிலைமை மேலும் மோசமாகும், கடற்கொந்தளிப்பு அதிகரிக்கும், காற்றின் வேகத்தாலும் கவனம், மீனவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பெண்ணிடம் பாலியல் லஞ்சம், பலாலி போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற வாரொரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. கடும் மழையால் யாழ் மாவட்டத்தில் 2294 பேர் பாதிப்பு, 20 வீடுகள் சேதம். இது ஏற்கனவே நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகிறது. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக மோசடியில் ஈடுபட்ட பெண்ணுக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனை. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கோடிக்கணக்கான பணத்தை மோசடி செய்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக பெண்ணொருவருக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற புலனாய்வு பிரிவு பொறுப்பு அதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த பெண் கைது செய்யப்பட்டிருந்தார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து மோசடியில் ஈடுபட்டமை, குடிவரவு குடியல் கல்வி திணைக்களத்தின் முறையான பதிவுகளின்றி வெளிநாட்டுக்கு அனுப்பும் முகவராக தன்னை அடையாளப்படுத்தியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் அந்த பெண்ணுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தது. சுமார் 4 கோடி ரூபாவுக்கு மேற்பட்டு மோசடியில் அவர் ஈடுபட்டு பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த பெண்ணின் வங்கி கணக்கின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மேலதிக நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தும் போது அவருக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்கிற வாரொரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. டிசம்பர் 3 நாடாளுமன்றம் கூடும். டக்ளஸுக்கு எதிராக பிடியாணை உத்தரவு, தமிழரசின் பேச்சாளர் ஸ்ரீநேசன் என்கிற வாரொரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் பல பகுதிகளிலும் கடந்த 24 மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வரும் தொடர்ச்சியான மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று மழை தொடரும் என்பதால் நிலைமை மேலும் மோசமாகும் என்று இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்களுக்கு என்ற வாரொரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. நாணய நிதி ஒப்பந்தம் 1 மாதத்தில் முழுமை, பணியாளர் மட்ட இணக்கப்பாடு சனிக்கிழமை கைச்சாத்துகிறது என்கிற வாரம் ஒரு செய்தி. 29 பிரதி அமைச்சர்கள் நேற்று பதவி ஏற்றனர் என்கிற வாரம் உள்நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது. அனுர அரசாங்கம் மாஸ்டர் பிளான், ஜேவிபியின்
முக்கியஸ்தர்கள் சிலருக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி வழங்கப்படாமையின் பின்னணியின் திட்டம் ஒன்று உள்ளதாக புதியதொரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வாரம் ஒரு செய்தி, உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாசன் நீடிப்பு. காணி பிரச்சனைகள் விரைந்து தீர்ப்போம், தேசிய மக்கள் சக்தி எம்பி சதுரங்க தெரிவிப்பு. என்கிற வாரம் ஒரு செய்தி, முன்னாள் அமைச்சர்கள் சிஐடியில் முன்னிலை, தேசிய பட்டியல் விவரம் இழுத்தடிப்பு, ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. என்கிற வாரம் ஒரு செய்தி, ஷெல் மீட்கப்பட்டுள்ளது. என்கிற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. 30% சிறுவர்களின் கிட்ட பார்வைக்கு பாதிப்பு. டிஜிட்டல் திரைகளை நீண்ட காலமாக பயன்படுத்துவதால் 30% சிறுவர்கள் கிட்ட பார்வை பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலைதளத்தில் அவதூறு, வவுனியாவில் பெண் கைது. சமூக வலைதளத்தில் நபர் ஒருவருக்கு எதிராக அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். என்கின்ற வார ஒரு செய்தி, பல நாள் திருடன் யாழில் சிக்கினான். யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக முகக்கவசம் அணிந்து திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவரை சிசிடிவி கேமரா மூலம் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். கோப்பாய் யாழ்ப்பாணம் பகுதிகளில் இரவு வேளைகளில் தொடர்ச்சியாக திருட்டில் ஈடுபட்டு வந்தவரை இவ்வாறு சிசிடிவி கேமராவில் சிக்கியுள்ளார். குறித்த நபர் இரவு ஒரு மணி தொடக்கம் 3 மணி இடைவேளையில் முகக்கவசம் அணிந்து சைக்கிளில் நடமாடுவதாகவும் இதுவரையான காலப்பகுதியில் 8 வீடுகளில் திருட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த திருடன் வங்கி நிதி நிறுவனங்களின் பணிபுரிவோர் மற்றும் மருத்துவர்களின் வீடுகளை இலக்கு வைத்து திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணிலுக்கு எதிராக உரிமை மீறல் மனு. மீன்பிடிவன் அமைப்பு ஜாலில் கலந்துரையாடல். இது நாங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட ஒரு செய்தி. அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் எவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை, குருதி குடையும் மரநடுகையின் நிகழ்வு என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி, உள சமூக மேம்பாடு நல்லூரில் விழிப்புணர்வு, மலர் கண்காட்சி பிற்போடப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் குருதி கொடை என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி, கட்டுப்படுத்த கோரி ஜனாதிபதிக்கு தபால் அட்டை, எல்லை தாண்டிய மீன்பிடி. என்கின்ற வார ஒரு செய்தி, ₹126.8 பில்லியன் ஈட்டிய மின்சார சபை. என்கின்ற வார ஒரு செய்தி, மாத்தறையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. போதைப் பொருளுடன் இந்திய பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார். என்கின்ற வார ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மணல் மாபியா கும்பலால் அலுவலகர் மீது தாக்குதல், நடவடிக்கை எடுக்காவிடில் போராடுவோம், தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சங்கம் காட்டம். என்கின்ற வாரம் ஒரு செய்தி, கிளிநொச்சியில் உணவு பாதுகாப்பு 2 நாள் பயிற்சி நெறி. என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர் சங்கம் யாழ் மாவட்டத்தில் உருவாக்கும். என்கின்ற வாரம் எங்களுடைய உதயன் பத்திரிகையின் இறுதி பக்க செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் பத்திரிகைகளின் செய்திகளாக வந்து காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவெளி வர காத்துக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியோடாக.